சற்று முன் ஆதாரம் பக்காவருக்கு ஹெச் போட்டு தூக்கிய ஆளுநர், அதாவது பாத்தீங்கன்னா ஆளுநர்கிட்ட வந்து பக்காவான ஆதாரத்தை அண்ணாமலை கொண்டு கொடுத்துட்டாரு. இந்த இவர் உளவுத்துறை டிஜிபி சம்பந்தப்பட்டது அந்த பாஸ்போர்ட், போலி பாஸ்போர்ட் விவகாரத்தில் இதில் பார்த்தீங்கன்னா உடனே ஆளுநர் என்ன பண்ணியிருக்காரு, இதை வந்து தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பியிருக்காரு. இந்த ஆதாரத்தோட சில தகவல்கள் அனுப்பியிருக்காரு. ஆளுநர் அனுப்புனா நிச்சயமாக அரசு நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும், எடுக்கலைன்னா மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பாங்களோ அதை எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உள்துறை செயலாளர்கிட்டையும் இதை வந்து ஒரு புகாராக பாஜக சார்பாக கொடுத்துருக்கிறாங்க. கருணாகராஜன் மற்றும் பாஜக வழக்கறிஞர் பிரிவு எல்லாம் போய் கொடுத்துருப்பாங்க போல தெரிகிறது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா திமுக ஆடி போய் இருக்குன்னு சொல்லணும். இன்னும் எத்தனை அதிகாரிகளுக்கு வேட்டு வைக்க போறாருன்னு தெரியல. அண்ணா மலை 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 தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆதாரம் பக்காவாக இருக்கிறனால ஆளுநர் வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்த சும்மா விட மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே திமுக மேல கொந்தளிப்பா இருக்கிற கோபத்தில் இருக்கிற ஆளுநருக்கு இது வந்து வெறுவாயில மெல்றது, கொஞ்சம் அவள் கொடுத்த மெல்றதுக்கு எப்படி இருக்கும், அது போல இவருக்கு அவுள் கிடைச்சிருச்சு. அவள் கொண்டு இவரு அண்ணாமலையே கொண்டு கொடுத்துட்டாரு. அதனால ஆளுநர் இனி மெல்ல போறாரு, மென்னு ஒழுங்க போறாருதான் சொல்லணும். இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா கோட்டையே நடுங்குதுன்னு சொல்றாங்க, எப்படி நடுங்க போன்னு தெரியல. ஆனா திமுக இதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா திமுகவுக்கு தான் சொல்லியா வேணும். அவங்க வந்து ஊழல் பண்றதுக்கு அஞ்ச மாட்டாங்க. இதெல்லாம் ஏமாத்திரம், போலி பாஸ்போர்ட் ஆகுது, பாஸ்போர்ட் ஆகுது. நம்ம நல்லா இருக்கோமா, நம்ம குடும்பம் நல்லா இருக்குதா, நம்ம குட்டிகள் நல்லா இருக்குதா, குழந்தைங்களா இருக்கா, இதை தான் பார்ப்பாங்களே ஒழிய அவர்கள் வேறு எதையும் மக்கள் நல பணிகளை செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள், பாஜக தொண்டர்கள், பாஜக பேச்சாளர்கள் எல்லாம் இதை சொல்றாங்க. ஆமா, எது எப்படியோ ஆளுநரிடத்திலிருந்து போன லெட்ரு கண்டிப்பா திமுகவுக்கு ஒரு அச்சத்தை உண்டு பண்ணியிருக்கும் அப்படின்னு நம்பலாம். சிக்கியது திமுக, கதை முடிந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். நன்றி.